எம்ஜிஆர் அவர்கள், தான் உழைத்து சம்பாதித்ததைப் போலவே மற்றவர்களுக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்க உதவினார். எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடன் படத்தில் நடிப்பவர்களது சம்பளத்தையும் உடனே பெற்று தந்துவிடுவார். அனைவருக்கும் சம்பள பாக்கி இல்லாமல் சம்பளம் கொடுக்கப்பட்டது என்று தெரிந்தால் மட்டுமே தன்னுடைய படத்தை வெளியிட எம்ஜிஆர் அவர்கள் அனுமதி வழங்குவார். இது தேவையில்லாத வேலை என்று எம்ஆர் ராதா போன்றவர்கள் சுட்டி காட்டிய பிறகும் கூட எம்ஜிஆர் அவர்கள் இதில் மிகவும் உறுதியாக இருந்தார். உன்னுடைய வேலை நடிப்பது மட்டும்தான் ராமச்சந்திரா, நீ மற்ற விஷயங்களில் தலையிடாதே என்று ஒருமுறை எம்ஆர் ராதா எம்ஜிஆர் அவர்களை எச்சரித்தார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சிரித்து கொண்டே அமைதியாக இருந்து விடுவார். காரணம், எம்ஜிஆர் அவர்கள் எம்ஆர் ராதா அவர்கள் மீது எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அதனால் எம்ஆர் ராதா அவர்களை எதிர்த்து பேசவில்லையே தவிர எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தார். எந்த திரையரங்கில் படம் வெளியிடுவது, எந்த தேதியில் வெளியிடுவது என்பது வரை எல்லாமே எம்ஜிஆர் அவர்களே தீர்மானிப்பார்.